அப்போ எல்லாரும் டிஎன்பிஎல் மேட்ச் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக், இந்த மீன்ஸ்ல எல்லாம் காமிக்கிற மாதிரி பிடிக்கிட்டு போயிடுவானுங்க. கிளம்பிருக்கோம் வரும்போது ரெயின், ஏகப்பட்ட ரெயின். அதே மாதிரி சேலம் வந்து கொல்லாமடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராபிக், அரை மணி நேரமா நிக்கிறோம், நேரம் போக போறோம் தெரியல. ஏகப்பட்ட டிராஃபிக் எல்லாமே. நாங்கள் வந்து இப்போ ராங் ரூட்ல தான் போக போறோம். முக்கால் மணி நேரமா வந்துட்டு இங்க டிராஃபிக்கா தான் இருக்கு. போயிட்டு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். இது இருக்குல்லாமா அவ்வளோதாங்க. நாங்கள் இனிமேல் டாப் ஸ்பீடில் போக போகிறோம், இனிமேல் எங்களை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ கில்லி பாட்டு போடுறோம், கிளம்பிக்கிட்டே இருக்கோம். என்ன டீம் பேந்தர்ஸ்னா? மதுரை. மதுரை பேந்தர்ஸா? கிரவுண்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிரவுண்டுக்குள்ளே போகிற ரோட்டு தான் கட்டை உள்ள போயிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து ஸ்ரீராம் அந்த போர்டு வச்சுருப்பாங்க, வெல்கம் டு கிரவுண்டுன்னு சொல்லிட்டு. அதுதான் இது சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன். என்னன்னு செமையான கூட்டம், கியூ நிக்கிறாங்க வரிசையா. ஸோ இந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. செக்டர் 1 கேலரி ஃபுல்லான. இது லாஸ்ட் டைமோட இந்த தடவை கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். போன தடவை இது வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஏ வண்டி இங்கே தானே விட்டோம் நம்ம போன தடவை. வண்டி வந்து அந்த கூட்டம் வந்து நம்ம கூட்டம் இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு நம்ம. ஸோ கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் கிரவுண்டே, வெளியில் இருக்கோம். நெக்ஸ்ட் டே எப்பயும் போல உள்ளே போக வேண்டிதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து 7 பேர் வந்து 8 பேர் வந்திருக்கோம். அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போதே. சாவியை கொடுத்துட்டு போங்களா?
கிரவுண்டுக்குள்ள போக போறோம், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சேர்மனி எல்லாம் பாக்கலன்னு பார்த்தோம், ஆனா கேட்ல வந்து செக்கிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து உள்ள போயிட்டு இருக்கோம். கூட்ட கம்மியா தான் இருக்கு, ஈரமா இருக்கு குயல. லாஸ்ட் டைம் நாங்க இங்கேதான் வந்தோம், சீட் போட்டாங்க போனவர் போல. எங்கடா ஏறி போறது, அங்க போய் போனோம். பத்தாயிரம் சொல்றாங்க, என்ன தெரியலையே. அங்க போயிடுச்சே. இந்த கேமராமேன் ஒரு வீடியோ எடுக்கணும், எடுத்துட்டு இல்லாம என்னதான் பண்றாருன்னு. வெடிக்க
ஏன் அந்த பொண்ணுங்க தான் எடுக்கிறாங்க, நம்ம அண்ணன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கேமரா என்ன விலைங்கண்ணா வரும்? அவர் கேட்காதே. இவர் ஒரு பெரிய யூடியூபருங்க, அதுக்காக ஒரு விளம்பரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு வீடியோ அண்ணன் ஒரு வீடியோ எடுத்து இந்த மாதிரி சேலத்துல கிரவுண்ட்ல செக்யூரிட்டி எல்லாம் ஒரு டப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அருமையான மேட்ச் முடிச்சு 11 ரன்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. நாளைக்கு இது ஒரு டபுள் ஹெட்டர் நம்ம சேல் நடக்க போகுது. நாளைக்கு முதல் மேட்ச்